ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டி கேம் சேனல். இன்னைக்கு நம்ம இதில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரீ ஃபயரில் ஒரு கேரக்டர் ஒன்று புதுசாக வந்திருக்கும். ஸோ அந்த கேரக்டருடைய எபிலிட்டி, ஸோ அதை வாங்கலாமா வேணாவா, ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காம யாருன்னா புதுசாக வந்திருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்பர் சர்வருக்கு ஸோ ஒரு புது கேரக்டர் டாப் அப் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த டாப் அப் ஈவெண்ட் ஒர்த்தா இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வீடியோ பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எபிலிட்டியெலாம் சொல்லிட்டு மிக்கிறேன். ஸோ டாப் அப் ஈவெண்ட் செக் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு என்ன பக்கானோ ஸோ ஓகே டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்திருக்கும். 100 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கனாலே இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரீயாகலாம் கிடையாது, டாப் அப் பண்ண தான் கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம 100 டைமண்ட் டாப் அப் பண்ணோன்னா டைமண்டும் வருது ப்ளஸ் கேரக்டரும் வருதுல்ல. ஸோ அதனால் சொன்னேன் ஓகேவா. ஸோ இந்த கேரக்டர் ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ அந்த அதோட எபிலிட்டி சொல்லிடுற பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க, எனக்கு இல்லை ப்ரோ எனக்கு இது பெஸ்ட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா யாரும் எடுக்காதீங்க. ஸோ உங்கள் விருப்பம், இல்லை ப்ரோ நான் டாப் அப் பண்ணியே ஆகணும். ஸோ உங்கள் விருப்பங்க. ஸோ இப்போ வந்து நான் டாப் அப் ஈவெண்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதாவது இந்த கேரக்டரோட எபிலிட்டி தான் சொல்லிடுறேன். ஸோ அதாவது வந்து இது வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்கில். ஸோ அலாக்கு கே கேரக்டர்லாம் இருக்குல்ல ஸ்கெய்லர், ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கில்லு தான். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அதாவது வந்து நீங்கள் அந்த ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 100 மீட்டருக்கு, ஸோ அதாவது வந்து உங்களை சுற்றி 100 மீட்டருக்குள்ளே எனிமி யாருனா இருந்தானா, ஸோ அந்த ஒரு இது மாதிரி வரும் ஓகேவா, ட்ரான் மாதிரி வரும் ஓகேவா. அந்த ட்ரான் பார்த்தீங்கன்னா அந்த 100 மீட்டருக்குள்ளே எதனா எனிமி இருந்தால் அவனை பார்த்தீங்கன்னா 25 டேமேஜ் கொடுத்துட்டு வந்துடும் ஸோ ஓகேவா. 25 டேமேஜ் கொடுத்தோம் இல்லாமல் ஸோ அந்த எனிமிக்கு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் மூமெண்ட்டே கொடுக்க முடியாது. ஸோ ஃபயர் ஸோ அதை கன் எடுத்து சுட முடியாது. ஸோ ஸ்லோவாக தான் இருக்கும் எல்லாமே, மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகிடும் ஓகேவா. ஸோ நவர முடியாது, ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. ஸோ அந்த மாதிரி 5 செகண்ட் மட்டும்தான் ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் மேக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கூல்டவுன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 செகண்ட் வரையும் வரும். ஸோ ஆனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த கேரக்டர் வாங்கினீங்கன்னா 140 செகண்டுக்கு ஒரு முறை தான் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அலாக் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 140 செகண்ட் ஒரு முறை தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 60 செகண்டுக்கு ஒரு முறையை பார்த்தீங்கன்னா டக் டக்னு பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்க. ஸோ அந்த கேரக்டரோட எபிலிட்டி, ஸோ அதாவது வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக வந்து அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஸோ 100 மீட்டருக்கு தள்ளிக்கிற எனிமி வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். கண்டுபிடிச்சிட்டு கொடுக்குறோம் இல்லாமல் ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா அவனாண்டே போயிட்டு அவனுக்கு 25 டேமேஜ் கொடுத்துரும், அடிச்சுட்டு வந்துடும். ஸோ 25 டேமேஜ் கொடுத்துட்டும் இல்லாமல் 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு அவனால் எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ ஸ்லோவாக இருக்கும் அவனோட மூமெண்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட எபிலிட்டி. ஸோ அவன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 100 மீட்டருக்குள்ளே எனிமி இருந்தாலும் அவனை அடிச்சுட்டு 25 டேமேஜ் கொடுத்துட்டு அவனை பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் மூமெண்ட்டே இல்லாமல் மாதிரி பண்ணிவிடும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 60 செகண்டுக்கு ஒரு முறை மேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் தான். ஸோ ஆனால் வந்து டாப் அப் பண்ணுறது எனக்கு இந்த மாதிரி சரியும் படலை. ஸோ நான் எடுக்கல இந்த கேரக்டர் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் உங்கள் காசில் எடுக்காதீங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ விஸா கோல்டு தான், ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி கிடைக்கும். ஸோ அவங்க டவுன்லோட் பண்ணாங்கன்னா ஓகேவா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேரக்டர் ஒர்த்தா இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்ற மாதிரி இது. ஸோ உங்களுக்கு இந்த கேரக்டர் ஒர்த்தா இல்லையா? ஸோ ஏன்னா வந்து எனிமி கண்டுபிடிக்கதோ இல்லாமல் அவனை பார்த்திங்கன்னா டேமேஜை கொடுத்துட்டு வந்து. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ அவதார் பேனர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டுலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பேனர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இதோட அவதார் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓகேவா. இந்த அவதார் நான் எடுக்கலாமல் தான் பார்க்குறேன். 199 டைம் கேட்குது. ஸோ கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா ஒரு சூப்பராக இருக்கும், இது ஒரு லெஜெண்டரி அவதார். வர அதெல்லாம் பழைய பிளேயர்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும், அதுவும் நிறைய டாப் அப் பண்ணுவாங்க பார்த்திங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில அவதார் பேனர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. இது எதனால் எடுத்துன்னு வராங்கன்னு தெரியல. ஃப்ரீ ஃபயர் மேபி பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர் விட்டு போகிறதுனால ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ண பிளேயர்ஸை அப்படின்ற மாதிரி கூட எடுத்துன்னு வரலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. பண்டல்ஸில் கூட ஒரு சில பண்டல்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஸோ எடுக்காதவங்க போய் எடுத்துக்கோங்க ஓகேவா. பேனர் அவதாரில் கூட எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த கேரக்டரோட எபிலிட்டி பற்றி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது லாஸ்ட்டாக வேணால் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் வேணால் ஒரு சில இமேஜஸ்லாம் காமிக்கிற பாருங்க. ஸோ அந்த கேரக்டரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அதை காமிக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த கேரக்டர் வச்சு நம்ம அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணோடனே மேலே பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு ட்ரோன் மாதிரி போகுது பார்த்திங்களா, அவனை அனுப்பி போயிட்டு. ஸோ அவனை பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கில்லு பார்த்திங்கன்னா எப்படி போகுது பார்த்திங்கன்னா அதான் ட்ரோன் ஓகேவா. அதுதான் போயிட்டு எனிமி அடிச்சுட்டு வரும். ஸோ எனிமியும் பார்த்திங்கன்னா 100 மீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் சரி அடிச்சுட்டு வந்துடும் ஓகேவா. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த கேரக்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரேங்க் மேட்ச் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. கிளாஸ் கார்டு கூட பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த கேரக்டர் யாரா எடுத்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.